வைரஸ் வந்து போரா நோரா நோரான்னு ஒரு வைரஸ் வந்து இப்போ புதுசாக கேரளாவில் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கோவேக்சின் பல்வேறு நாடுகளில் WHO போன்ற சுகாதார அமைப்புகளால் அங்கீகாரம் செய்யப்படாத நிலையில் கோவேக்சின் இரண்டாவது தவணை செலுத்திக் கொள்வதில் கொஞ்சம் தயக்கம் இருந்தது. இப்பொழுது உலக சுகாதார அமைப்பு கோவேக்சினுக்கான அந்த தயக்கத்தை போக்கி இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 10,000-க்கும் கீழே நேற்றுக்கு வந்திருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான விஷயம், பாசிட்டிவ் கேசஸ் என்கின்ற வகையில் முதல் முறையாக ஒரு 10,000-க்கும் கீழே வந்திருக்கிறோம். 812 மட்டும்தான் நேற்றுக்கு பாசிட்டிவ் கண்டறியப்பட்டிருக்கிறது. மிக குறைந்த அளவிலான எண்ணிக்கை என்பதாலேயே நிறைய பேர் வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்வதில் கொஞ்சம் சுணக்கம் காட்டுவதும் இந்த விதிமுறைகளை கடைபிடிப்பதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுவதுமாக இருக்கிறார்கள். நிச்சயம் அது கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மழைக்காலங்களில் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் மாநகராட்சியும் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் 5,000 இடங்களில் மருத்துவ முகாம்கள், மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலுக்கு ஏற்ப காலையிலிருந்தே அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற தொடங்கி இருக்கிறது. 5,000 முகாம்கள் என்று திட்டமிடப்பட்டாலும் அதையும் தாண்டி பல்வேறு இடங்களில் இலக்கையும் கடந்து 6,000-க்கும் மேற்பட்ட இடங்களில் மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் சுகாதார அலுவலர்கள் மிக சிறப்பாகவே காலையிலே பணியினை தொடங்கி இருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே தொடர்ந்து தினந்தோறும் 400-க்கும் மேற்பட்ட மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களை கடந்த 4 நாட்களாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் துணையோடு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு சென்னையில் மட்டும் 750 இடங்களில் மருத்துவ முகாம்கள், நடமாடும் வாகனங்கள் மற்றும் ஆங்காங்கே குடிசை பகுதிகளில் வெள்ளம் தேங்கி நின்ற இடங்களில் மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் 750 என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. இலக்கு 750 என்று நிர்ணயிக்கப்பட்டாலும் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஏறத்தாழ 1,000-க்கும் மேற்பட்ட இடங்களில் சென்னையில் இந்த முகாம்கள் நடைபெற தொடங்கி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 4 நாட்களில் 38,704 இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 8,704 மருத்துவ முகாம்களிலும் 354,547 பேர் மருத்துவ பயன் பெற்றிருக்கிறார்கள். இந்த 354,547 பேரில் 43,578 பேருக்கு கொரோனா பரிசோதனையும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மருத்துவ முகாம்களுக்கு வருபவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மற்றும் தடுப்பூசி போடுகிற பணிகளும் இணைந்தே செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் சென்னை மாநகராட்சியின் சார்பில் இன்று தொடங்கி இருக்கிற முகாம்களில் தடுப்பூசியும் போடப்படுகிறது, கொரோனா பரிசோதனையும் செய்யப்படுகிறது. ஆக தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்தது 5,000 என்றாலும் சத்தப்ப 6,000-க்கு மேலான மருத்துவ முகாம்கள் நடைபெற தொடங்கி இருக்கிறது. இந்த முகாம்களை இன்றைக்கு பரிட்சார்த்த ரீதியாக மாநகராட்சி வளாகத்தில் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர், மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், சுகாதாரத்துறையின் செயலாளர், மாநகராட்சியின் ஆணையர் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் அது இப்பொழுது இவர்கள் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரே நாளில் இவ்வளவு மருத்துவ முகாம்கள் என்பது தமிழகத்தில் இதுதான் முதல் முறை என்கின்ற வகையில் இந்த மருத்துவ முகாம்கள் நடைபெற தொடங்கி இருக்கிறது. மழைக்காலங்களில் மக்களுக்கு இயற்கையாக வருகிற நோய்களான காய்ச்சல், சளி, வயிற்றுப்போக்கு, சேற்றுப்புண் போன்ற பல்வேறு உபாதைகளிலிருந்து அவர்களை காப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த முகாம்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. குடிசை பகுதிகளில் வெள்ளம் தேங்கிய இடங்களில் ப்ளீச்சிங் பவுடர் ஒரு குடும்பத்திற்கு ஒரு 1/2 கிலோ என்கின்ற வகையில்
ப்ளீச்சிங் பவுடரும் இன்றைக்கு தருகிற அந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சியின் சார்பில் 4 லட்சத்திற்கும் மேலான குளோரின் மாத்திரைகள் கையிருப்பிலே 4,16,000 குளோரின் மாத்திரைகளை கையில் வைத்திருக்கிறார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை இந்த மழைக்கால சிறப்பு முகாம்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் 3 மாதத்திற்கான கையிருப்பாய் மருந்து மாத்திரைகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாய் மருந்து மாத்திரைகளின் இருப்பு என்பது 167 கோடி ரூபாய் அளவுக்கான மருந்து மாத்திரைகள் அரசின் கையிருப்பிலே இருக்கிறது. எனவே பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் இல்லாமல் மழையை தொடர்ந்து இந்த மக்களை காப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மாநகராட்சியும் மிக சிறப்பாக அந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறது. நாளை சென்னையில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலும் 50,000 இடங்களில் ஒரு 75 லட்சம் பேர் 2வது தவணை தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள். அந்த 75 லட்சம் பேருக்கும் முதல் தவணையாக கோவேக்சின் போட்டுக்கொண்டவர்களுக்கு இடையிலே ஒரு சிறிய வகையிலான மனத்தாங்கல் இருந்தது. கோவேக்சின் பல்வேறு நாடுகளில் WHO போன்ற சுகாதார அமைப்புகளால் அங்கீகாரம் செய்யப்படாத நிலையில் கோவேக்சின் 2வது தவணை செலுத்திக் கொள்வதில் கொஞ்சம் தயக்கம் இருந்தது. இப்பொழுது உலக சுகாதார அமைப்பு கோவேக்சினுக்கான அந்த தயக்கத்தை போக்கி இருக்கிறார்கள். கோவேக்சின் ஒரு சிறந்த தடுப்பு மருந்து என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே 2வது தவணைக்காக காத்திருக்கிற கோவேக்சின் போட்டுக்கொள்ள வேண்டியவர்கள் கோவேக்சின் இப்போது தமிழகத்தை பொறுத்தவரை கையிருப்பில் தாராளமாக இருக்கிறது. ஏறத்தாழ 70 லட்சம் தடுப்பூசிகள் கையிருப்பில் இருக்கிறது. 75 லட்சம் பேர் 2வது தவணை தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். நாளை 50,000 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறவிருக்கிறது. இது 8வது மெகா தடுப்பூசி முகாம். இந்த 50,000 இடங்களிலும் நடைபெறுகிற இந்த மெகா தடுப்பூசி முகாம்களில் மக்கள் தயக்கம் காட்டாமல் தடுப்பூசி மட்டும்தான் இந்த நோய்களுக்கான தீர்வு என்பதை உணர்ந்து வந்து போட்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம். எங்கே பார்த்தாலும் தடுப்பூசி முகாம்கள் என்கின்ற வகையில் சென்னையை பொறுத்தவரை பஸ் பேருந்து நிலையங்களாக இருந்தாலும் மார்க்கெட் வளாகங்களாக இருந்தாலும் காணுகிற இடங்களிலெல்லாம் தடுப்பூசி முகாம்கள் என்கின்ற வகையில் நம்முடைய ஆணையர் அவர்கள் ஏற்கனவே கடந்த வாரங்களில் இதுபோன்ற தடுப்பூசி முகாம்களில் 1,600க்கும் மேற்பட்ட இடங்களில் முகாம்களை அமைத்தார்கள். இந்த வாரம் சென்னையில் 2,000 இடங்களில் தடுப்பூசி முகாம்களை அமைப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த மட்டிலே 2,000 இடங்களில் நடத்தப்படுகிற அந்த முகாம்களில் சென்னை மக்கள் பெரிய அளவில் வந்து பயன்பட வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் தடுப்பூசியை பொறுத்தவரை நாளை இதுவரை தமிழகத்தில் ஒரு 72% முதல் தவணை முடிவுற்றவர்களாகவும் 33% 2வது தவணை முடிவுற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். நவம்பர் இறுதிக்குள் முதல் தவணையை 100% எட்ட வேண்டும் என்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவருடைய இலக்கையொட்டி வீடு தேடி தடுப்பூசி என்கின்ற திட்டமும் கடந்த வாரம் 2ஆம் தேதி தொடங்கப்பட்டு இன்றைக்கு தினந்தோறும் நேற்றைக்கும் கூட 3 லட்சத்தை கடந்து வீடுகள் தேடி தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினமும் 3 லட்சம் அளவுக்கு போடப்பட்டிருக்கிறது. எனவே வார நாட்களிலும் அந்த வீடு தேடி தடுப்பூசி போடும் பணியின் மூலம் 3-4 லட்சம் இலக்கு என்கின்ற வகையோடு அந்த பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த தடுப்பூசி போடும் பணியில் அரசு அலுவலர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டு அதை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். ஆக்டிவ் கேசஸ் என்கின்ற வகையில் 493 ஆக்டிவ் கேசஸ் இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 2021 தொடக்கத்திலிருந்து இது வரைக்கும் 4,052 பேருக்கு டெங்கு கண்டறியப்பட்டு எல்லோருமே குணமடைந்து அதில் ஒரு 3 உயிர்கள் மட்டும் இழந்து இன்னைக்கு வந்து 493 பேர் வந்து ஆக்டிவ் கேசஸாக இருக்காங்க. இப்போ இந்த 493 பேருமே மருத்துவமனைகளில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த டெங்குவுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை பொறுத்தவரை அந்த கொசு மருந்து அடிக்கிற பணியாக இருந்தாலும் புகை மருந்து அடிக்கிற பணியாக இருந்தாலும் அபேட் தெளிக்கிற பணியாக இருந்தாலும் இதற்கு இந்த டெங்குவுக்கான பிரத்யேக மருந்துகள் எல்லாமே
கைவசம் ஒரு 3 மாதத்துக்குரிய மருந்துகள் கைவசம் இருக்கிறது ஏறத்தாழ ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலான லிட்டர் அளவில் இங்கே டெமோபாஸ் பைத்ரியம் டெக்னிக்கல் மாலத்தியன் போன்ற பல்வேறு மருந்துகள் கையிருப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 1300 வாகனங்கள் இதற்காக பிரத்யேகமாக கைத்தளிப்பான்கள் சிறிய ஆட்டோக்களின் மூலம் அந்த குட்டியானை என்று சொல்லப்படுகிற அந்த வாகனங்களின் மூலம் ஒரு 1300 இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களின் மூலம் அந்த பணி சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கேரளாவை கன்னியாகுமரி கேரளாவை ஒட்டியுள்ள ஒரு பகுதி ஏற்கனவே அங்கே வந்து இந்த நிப்பா ஜிக்கா அந்த மாதிரியான வைரஸ்லாம் வந்தது அப்போது அந்த தமிழ்நாடு முழுக்க ஒரு 13 பார்டர்லையும் கேரள எல்லைகளை வந்து நாம் அங்கிருந்து வருபவர்களுக்கு ஒன்று வந்து இந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துருக்கணும் இல்லைன்னா 2 தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் போட்டோம் அந்த வகையில் இன்றைக்கும் அது வந்து தீவிரமாக இருந்துருக்கு இப்போ புதிய வைரஸ் ஒன்று நோரான்னு ஒரு வைரஸ் வந்து இப்போ புதுசாக கேரளாவில் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட ஏற்கனவே இருக்கிற அந்த 13 அந்த தரை வழி அந்த எல்லா வழிகளிலும் அதை வந்து தீவிரப்படுத்த சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி கேரளாவிலிருந்து வர ரயில்களின் மூலம் வருகிற பயணிகள் விமானத்தின் மூலம் வருகிற பயணிகளையும் தொடர்ந்து பரிசோதிக்க முடிவெடுக்கப்பட்டது இல்லை கண்டிப்பாக அது போட வச்சிடலாம் இப்போ 75 லட்சம் போட வேண்டியது இருக்குது டெய்லியுமே இப்போ இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும் ஏன்னா இவங்க 84 நாளுக்கு முன்னாடி போட்டவங்க 28 நாளுக்கு முன்னாடி போட்டவங்களோட அந்த பீரியட் முடிஞ்சுனே வருதால் டெய்லி இது கூடினே இருக்கும் நேற்றைக்கு முந்தினம் 69 லட்சமாக இருந்து இன்றைக்கி 75 லட்சமாக இருக்குது இது படிப்படியாக உயர்ந்துனே இருக்கும் இதை குறைக்கிறதுக்கு தான் நாளைக்கு வந்து 8வது தடுப்பூசி முகாம் போடுறோம் இந்த 75 லட்சம் பேருக்கும் அந்த லைன் லிஸ்ட் எடுத்து அவங்கள அழைச்சிட்டு வந்து இந்த ஊசி போட வைக்கணும் அப்படிங்கிறது தான் விருப்பம் அந்த வகையில் நேற்றைக்கு மாலை சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு காணொலி காட்சி கூட்டத்தில் நானும் துறையின் செயலாளரும் எல்லாருக்குமா இலக்கை நிர்ணயித்து பேசியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வீடு தேடி தடுப்பூசியும் கடந்த 3 நாட்களாக மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது தொடங்கியது என்னவோ 2ஆம் தேதி என்றாலும் கூட 2ஆம் தேதி தொடங்கியதற்கு பிறகு தினந்தோறும் 1 லட்சம் 1.5 லட்சம் போய்கொண்டிருந்தது கடந்த 3 நாட்களாக ஒரு 3 லட்சம் என்கின்ற அளவில் அதுவும் வேகமாக போய்கொண்டிருக்கிறது அந்த வகையில் இதுவரை தடுப்பூசி தமிழகத்தில் போட்டுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 6 கோடியே 7 லட்சம்ங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது 6 கோடியே 7 லட்சம் தடுப்பூசிகள் இதுவரை போடப்பட்டிருக்கு விலங்குகள் தான் அது அதுக்கான மருந்துகள் இங்கேயும் நமக்கு தயார் நிலையில் இருக்குது அது ஆனாலும் கூட அந்த எல்லைகள் வந்து இப்போ முழுசாக வந்து பாதுகாக்கப்பட்டு கண்காணிப்பில் இருக்கிறது இந்த தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் நேற்றுக்கும் சொன்ன விஷயம்தான் அமெரிக்கா இங்கிலாந்து சைனா ஜெர்மனி துருக்கி ஆஸ்திரியா இந்த மாதிரி எல்லா நாடுகள்லேயும் இப்போ 40,000-50,000ங்கிற லெவலில் ஒரு கட்டுக்கு அடங்காமல் போயின்னு இருக்கு அங்கே தடுப்பூசி 80%க்கு மேலே போட்டவர்களுக்கும் அது வந்து உயிர் பாதுகாப்பு என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரே நாளில் 1100 பேர் இறந்திருக்கிறார்கள் அங்கே எங்கெல்லாம் தடுப்பூசி குறைவாக போட்டாங்களோ அங்கெல்லாம் இறப்பு அதிகமாக இருக்குது தடுப்பூசி 2 தவணையும் போட்டுக்கொண்டவர்கள் உயிர் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் அந்த நோய் பரவல் என்பது தொடர்ந்து உலக நாடுகளை அச்சுறுத்துகிற வகையில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 10,000த்துக்கும் கீழே நேற்றுக்கு வந்திருக்கிறோம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பாசிட்டிவ் கேசஸ் என்கின்ற வகையில் முதல் முறையாக ஒரு 10,000த்துக்கும் கீழே வந்திருக்கிறோம் 812 மட்டும்தான் நேற்றுக்கு பாசிட்டிவ் கண்டறியப்பட்டிருக்கிறது மிக குறைந்த அளவிலான எண்ணிக்கை என்பதாலேயே நிறைய பேர் வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்வதில் கொஞ்சம் சுணக்கம் காட்டுவதும் இந்த விதிமுறைகளை கடைபிடிப்பதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுவதுமாக இருக்கிறார்கள் நிச்சயம் அது கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் ஏன்னா உலகம் முழுக்க இன்றைக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழலில் இருக்கிற காரணத்தினால் எந்த சூழலிலும் எதுவும் நடக்கலாம் என்கின்ற அந்த பயம் மனதுக்குள்ளே இருக்க வேண்டும் எனவே இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டிய இந்த 75 லட்சம் பேர் நாளைக்கு உங்களுக்கான ஒரு சிறப்பு வாய்ப்பாக சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது வந்து போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் இல்லை இப்போ எல்லா இடத்துலையும் மருத்துவ முகாம்கள் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சென்னையில் 500 இடங்களில் முகாம்கள் நடக்குது இதில் வந்து எல்லா விதமான அந்த பரிசோதனைகளும் நடக்குது
ப்ளீச்சிங் பவுடர் யானைக்கால் கொசு எல்லா விதமான பரிசோதனைகளும் நடக்குது. இப்போ இங்கே பார்த்துருப்பீங்க கீழே ஒரு மாடல் லேப் ஒன்று ஒரு முகாம் ஒன்று போட்டிருந்தாங்க. இது மாதிரியான எல்லா பரிசோதனைகளையும் எல்லா முகாம்களையும் நடத்தப்படும். இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, இன்னும் அதுக்கான நேரம் இருக்குது. ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒரு 15% அந்த அவங்க இதை முடிக்கணும். அவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் முடித்து அவங்க அந்த லிஸ்ட்டு முடிச்சுட்டு 15% முடித்த உடனே மீதி 85%க்கு நாம் இங்கே இப்போ முடிவு பண்ணி அறிவிக்கணும். இன்னும் ஒன்றிய அரசு அதை முடிவெடுத்து அறிவிக்கலை. நோட்டிஃபிகேஷன் டேட் அவங்க டிக்ளேர் பண்ணி அது அவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பண்ணணும். அது பண்ண ஆரம்பிச்சிருவோம் வந்த உடனே. இல்லை அது அது அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். அரசாங்கத்தின் சார்பில் நாமளும் இதுக்கு மேல்முறையீடு போகிறோம். அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம்.